டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணம் செய்கின்றேன் இன்னிக்கு நாம் தரிசனம் செய்ய இருப்பது தொண்டை நாட்டில் இருக்கும் பதிமூன்றாவது தலம் எலிமியன் கோட்டூர் காஞ்சிபுரத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தலம் அறம்பையர் கோட்டூர் அப்படின்ற பெயர் தான் இன்று எலுமியன் கோட்டூர் இலும்பயன் கோட்டூர் இப்படிலாம் மாறி இருக்கு சுவாமிக்கு பேரே அறம்பையேஸ்வரர் இன்னொரு பெயர் தெய்வ நாயகேஸ்வரர் அப்படின்றதும் இறைவனுக்கான அழகான பெயர் அம்பாளுக்கு கனக குஜாம்பிகை அப்படின்ற பெயர் சம்பந்தரால் போற்றப்பட்ட பதிமூன்றாவது தொண்டை நாட்டு தலம் சரி இந்த தலத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் காஞ்சி மகா பெரியவர் போற்றிய அம்பிகை இங்கே சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தர் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அற்புத சின் சின்முத்திரை தாங்கி கொண்டு இருப்பார் அது என்ன சின்முத்திரை இப்படி இருக்கும் இந்த பெரிய விரல் தான் ஆணவம் இது கர்மம் இது மாயே இது மூணையும் மும் மலங்கள்னு சொல்லுவாங்க ஆணவம் கர்மம் மாயே இது மூணுத்தையும் விட்டுட்டிங்கன்னா இப்படி நிமிர்ந்தே நிற்கும் பாருங்களேன் இதுதான் இறைவன்ற பரமாத்மா இதுதான் நாம் ஜீவாத்மா நம்ம இந்த மூணுத்தையும் விட்டுட்டா அப்படியே வணங்கி வந்து இப்படி இறைவனை வந்து அடங்கிடலாம் அடைஞ்சிடலாம் இறைவன் இப்படிதான் இருப்பார் நம்ம தான் வணங்கணும் பாருங்க இந்த ஆழ்காட்டி விரல் தான் நம்ம ஆழ்காட்டி விரலால் அவன் அதை பண்ணான் அவன் இதை பண்ணான் அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு இந்த மூணுத்தையும் விட்டா இறைவனை அடையலாம் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் அற்புதமான முத்திரை தான் சேன் முத்திரை இதை காண்பித்து கொண்டு தான் அங்கே தக்ஷணாமூர்த்தி அருள் பாலிக்கின்றார் இறைவனை அரம்பையர்கள் என்று போற்றப்படும் ரம்பா திகிலோத்தமை மேனகா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் அரம்பையர்கள் என்று சொல்லப்படும் தேவலோக கன்னியர்கள் அங்கெல்லாம் எப்பவும் போகத்தில் இருப்பார்கள் இல்லையா போகம்னா நான் எப்போவுமே சந்தோஷம் யோக வடிவத்தில் யோக கோலத்தில் யோக மார்க்கத்திலும் இறைவனை அடையலாம் விரதம் பூஜை கட்டுப்பாடு இதெல்லாம் இன்னொரு பக்கம் நல்லா சாப்பிட்டு வரவங்களுக்குலாம் உணவு கொடுத்து நல்லா இக பர சுகங்கள்னு சொல்லக்கூடிய உலகியல் அனுபவங்களையும் எடுத்துண்டு சுவாமியை நல்ல விதமாகவும் அடையலாம் அப்படி போக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் அந்த தேவ எல்லாம் பூஜை அரம்பையர்கள் என்று போற்றப்படுவர்கள் பூஜை செய்வதற்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் என்பதால் அரம்பேஸ்வரர் அரம்பயேஸ்வரர் அப்படின்ற பெயருண்டு முப்புறத்தை எரிக்க இறைவன் கிளம்பினார் மூன்று கோட்டைகளை அமைத்து மூன்று அசுரர்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க அவங்க மூணு கோட்டையில வளம் வந்துட்டே இருப்பாங்க மூணு கோட்டையும் எப்ப நேர் வருதோ வருதோ தான் அவங்களை அழிக்க முடியும் அப்ப தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இறைவனே பொறுப்பேற்று அவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக தேரேறி செல்கின்றார் அப்ப தேவர்களுக்கும் நாயகனாக இருந்ததால இறைவனுக்கு தெய்வ நாயகேஸ்வரர் அப்படின்ற பெயரையும் லிங்க திருமேனி உண்டு அங்க போய் அவர்களை அழித்து தேவர் குலத்தை காத்த எம்பிரான் இங்கே குடிக்கொண்டிருக்கின்றார் இன்னொரு விஷயம் தக்ஷனால் சாபம் பெறுகின்றான் சந்திரன் ஏன்னா தக்ஷனுடைய மகள் தாட்சாயணி மாதிரி தக்ஷனுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரமும் மகள் யாரு அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி அத்தனை பேரும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோஹிணின்ற நட்சத்திரத்தின் மீது சந்திரனுக்கு ரொம்ப காதலாம் இருபத்தி ஆறு நட்சத்திர மனைவிகளை கொஞ்சம் மறந்துருவானோம் அதனால இருபத்தி ஆறு பெண்களும் அப்பா கிட்ட வந்து அப்பா அப்பா அந்த சந்திரன் பாருங்கப்பா ரோஹிணி கிட்ட மட்டும்தான் பாசமா இருக்காரு எங்ககிட்ட இல்லைன்ட்டு உடனே கூப்பிட்றாரு நான் அழகு எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் சொல்றேன் இந்த அழகாலதானே உனக்கு கர்வம் மற்றவங்களெல்லாம் இது பண்ற உன்னுடைய அழகு அப்படியே தேஞ்சு போகட்டும்னு சொல்லும் பொழுது சந்திரன் ஆனவர் பூரண சந்திரனாக இருந்தவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கலையை இழந்து 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 வர அப்போ சிவபெருமானை இந்த இடத்தில் வந்து இந்த மல்லிகா புஷ்கரணி என்ற தீர்த்தத்தில் நீராடி இறைவனை நீராட்டி பல காலம் தவம் இருந்து தான் இழந்த கலையை மறுபடியும் பெற்று அமாவாசையிலிருந்து மறுபடியும் வளரும் கலையாக பௌர்ணமியாக மாறுகின்றார் அதனால் சந்திரனும் சாபம் தீர்ந்த தலம் இந்த ஒரு தலம் அறம்பெயர்கள் வழிபட்டதால் நமக்கும் போக இன்பத்தை இங்கு இருக்கக்கூடிய அற்புத தெய்வநாயகேஸ்வரர் வன் வழங்குவார் இந்த மாதிரி தளத்திற்கெல்லாம் வாருங்கள் ஒரு தடவை பெரிய இடி இந்த கோயிலை தாக்கும் பொழுதும் அந்த இடி தாங்கி கொண்டு எந்த சேதமும் இல்லாமல் தன்னை காத்துக்கொண்ட நாயகர் நம்மையும் காப்பார் தென்னாடுடைய சிவனையே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க